தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். சேலம் மாநகரில் உள்ள எல்லைப்பிடாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் அழகு குத்தி நேர்த்தி கடன் செலுத்தினர். அந்தரத்தில் தொங்கியபடி மேலதானங்கள் முழங்கு கோவிலுக்கு ஊர்வலாக வந்தனர். அவர்களை காண அசம்பட்டி பிரதான சாலையில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழா நடைபெறவுள்ளதை முன்னிட்டு ஏப்ரல் 10ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஏப்ரல் 29ஆம் தேதி பணிநாளாக செயல்படும் என்று மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு அறிவித்துள்ளார். சனிக்கிழமையை பணிநாளாக கொண்ட நிறுவனங்களுக்கு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பணிநாள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் கத்தியை காட்டி மிரட்டி செல்போனை பறித்துச் சென்ற ரவுடியை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். நடராஜபுரத்தைச் சேர்ந்த சின்னதுரை என்பவர் நேற்றிரவு ராஜாஜி பூங்கா பகுதியில் நின்றிருந்தபோது நபர் ஒருவர் கத்தியை காட்டி மிரட்டி செல்போனை பறித்து சென்றிருக்கிறார். இது தொடர்பாக தென்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடத்திய போலீசார் ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகளை தொடர்புடைய டேனியல் ராஜா என்பவரை கைது செய்தனர். ரயில் பாதை அமைக்க கையகப்படுத்தப்படும் நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை என்று கூறி திருத்தணி வருவாய் கூட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டிவனத்திலிருந்து ஆந்திரா வரையில் ரயில் பாதை அமைக்க பள்ளிப்பட்டு ஆர்கேபட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 600 ஏக்கர் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுகிறது. இதில் பல்வேறு குளறுபடிகள் நடப்பதாகவும் உரிய இழப்பீடு வழங்கவில்லை எனவும் கூறி 200க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டையில் ரயில் பாதைக்கு கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கான இழப்பீட்டை உயர்த்தி வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாய சங்கத்தினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. திண்டிவனம் நகரி ரயில் பாதை அமைக்க ராணிப்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல மாவட்டங்களில் கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலத்திற்கு இழப்பீடு உயர்த்தி வழங்க இந்த போராட்டம் நடைபெற்றது. அப்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட அனுமதியில்லை என கூறி போலீசார் தடுத்து நிறுத்தியதால் சலசலப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக வந்திருந்த பெண்ணின் தாயார் கழிவறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். லலிதா என்ற பெண் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு பெண் குழந்தை பிறந்தது. இந்நிலையில் அவருக்கு துணையாக வந்திருந்த அவரது தாய் அசலம்மாள் கழிவறைக்கு சென்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கடந்த சில தினங்களாக சற்று மனநலம் பாதிக்கப்பட்டது போல அவர் பேசிக் கொண்டிருந்ததாக சொல்லப்படும் நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அடுத்தடுத்த 3 கடைகளின் ஓடுகளை பிரித்து கொள்ளை சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மொடச்சூர் பகுதியில் திருப்பூர் சாலையில் உள்ள பூபதி என்பவரின் துணிக்கடை அருகே உள்ள உணவகம் மளிகை கடைக்குள் புகுந்த கொள்ளையர்கள் 100,000 கொள்ளையடித்து சென்றிருக்கின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பால் கொள்முதல் விலையை உயர்த்தக்கோரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் திறனாளர் பங்கேற்றனர். அவர்கள் மாட்டுத் தீவனங்களுக்கு 50% மானியம் வழங்கிட வேண்டும், வட்டியின்றி கறவை மாடுகளுடன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் காப்புக்காடு அருகே தண்ணீர் தேடி ஊருக்குள் நுழைந்த அரிய வகை புள்ளிமானுக்கு காலில் காயம் ஏற்பட்டது. 3 வயது மதிக்கத்தக்க அந்த மானை மீட்டு சிகிச்சை அளிக்க வனத்துறை அதிகாரிகள் அதனை காட்டுப்பகுதிக்கு விரட்டினர். வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் வனவிலங்குகளுக்கு தண்ணீர் வசதி ஏற்படுத்தி தருமாறு வனத்துறை அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் அச்சுதன் வயலில் முழுக்க முழுக்க பெண்களால் கட்டப்பட்டு உள்ள அங்கன்வாடி மையத்திற்கு பூமி பூஜை போடப்பட்டது. அச்சுதன் வயலில் ஊராட்சியில் அங்கன்வாடி மையம் கட்ட 17 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் 40 நாட்கள் பயிற்சி பெற்ற மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள் இந்த பணியை மேற்கொள்ள இருக்கின்றனர். இதற்காக ஆட்சியர் பிரவீன்குமார் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது.
கண்டிப்பா அந்த அங்கன்வாடியை கட்டி வெற்றிகரமா முடிச்சு நாங்களும் பேர் வாங்குவோம். சார், எங்களுக்கு ஒத்துழைப்போட இருந்தாலே எங்களோட பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி நாங்க கண்டிப்பா வர முடியும். எங்களால எதையும் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சார். அரியலூர் மாவட்டம் கீழமைக்கல்பட்டியில் இறந்த தந்தையின் சொத்தை போலி ஆவணம் மூலம் விற்க முயற்சி செய்த மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கீழமைக்கல்பட்டியைச் சேர்ந்த ஆரோக்கியம் என்பவர் 8 ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்த நிலையில் அவர் ஆதாரை தனது பெயருக்கு போலியாக மாற்றி அவரது மதன் மார்டின் நிலம் பத்திரப்பதிவுக்கு முயன்றிருக்கிறார். பத்திரப்பதிவு அலுவலக அதிகாரிகள் இந்த மோசடியை கண்டறிந்த நிலையில் மார்டின் உள்ளிட்ட 2 பேரை போலீசார் கைது செய்து மோசடி செய்ய உடந்தையாக இருந்த வழக்கறிஞரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே பணியின் போது மின்சாரம் தாக்கி மின்வாரிய ஒப்பந்த பணியாளர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தச்சம்பட்டியைச் சேர்ந்த மலையாண்டி என்பவர் மூலங்குடி பகுதியில் மின்மாற்றியில் ஏற்பட்ட படுதை நீக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்ட அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நமீபியாவில் இருந்து இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்ட சிவிங்கி புலி ஒன்று 4 குட்டிகளை ஈன்றது. இந்தியாவில் சிவிங்கி புலி இனம் அழிந்துவிட்டதை அடுத்து அதனை மீள் அறிமுகம் செய்யும் திட்டத்தை மத்திய அரசு முன்னெடுத்தது. அதன்படி ஆப்பிரிக்க நாடான நமீபியாவில் இருந்து 2 கட்டங்களாக 20 சிவிங்கி புலிகள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டன. அதில் பெண் சிவிங்கி புலி ஒன்று சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு அண்மையில் உயிரிழந்தது. இந்நிலையில் 1 சிவிங்கி புலிக்கு 4 குட்டிகள் பிறந்திருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். 4 குட்டிகளின் வீடியோவை மத்திய வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் பகிர்ந்துள்ளார். இதன் மூலமாக தற்போது இந்தியாவில் உள்ள சிவிங்கி புலிகளின் எண்ணிக்கை 23 அதிகரித்துள்ளது. எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ராகுல்காந்தியை கேலி செய்யும் வகையில் கேலிச்சித்திர வீடியோ ஒன்றை பாஜக வெளியிட்டுள்ளது. அதில் ராகுல்காந்தியை இளவரசர் போல் சித்தரித்திருக்கிற பாஜக லண்டனில் ராகுல்காந்தி பேசியது, சாவர்கரை பற்றி பேசியது, நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது போன்ற காட்சிகளை சித்தரித்துள்ளன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் அதிகரித்துள்ளது. புதிய உச்சத்தை தொட்ட தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றுக்கு 35 ரூபாய் அதிகரித்து 5,545 ரூபாய்க்கும் ஒரு சவரன் தங்கம் 280 ரூபாய் உயர்ந்து 44,360 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராம் ஒன்றுக்கு 30 பைசா உயர்ந்து 76 ரூபாயாகவும் 1 கிலோ கட்டி வெள்ளி 76,000 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே பரோட்டா கடையில் ஏற்பட்ட தகராறில் SI-8 மீது தாக்குதல் நடத்திய ராணுவ வீரர் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். பனவடலி சத்திரத்தில் உள்ள ஹோட்டலுக்கு மதுபோதையில் வந்த ராணுவ வீரர் முத்துப்பாண்டியன் உள்ளிட்ட 4 பேர் உரிமையாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து விசாரணை நடத்த வந்த SI அந்தோனி ஜெயராஜ் 8 வள்ளி மனோகரனையும் தாக்கியுள்ளனர். இதனையடுத்து முத்துப்பாண்டியன், சசிபாண்டி, ஜோதிராஜ், ராமச்சந்திரன் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மோதல் தொடர்பான CCTV காட்சி வெளியாகியுள்ளது. ராமநவமி ஊர்வலத்தை மாற்றுப்பாதையில் நடத்த உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ராமநவமியையொட்டி சென்னை ஜார்ஜ் டவுன் முதல் பட்டாளம் வரை ஊர்வலம் நடத்த பாரத் இந்து முன்னணி என்ற அமைப்பு அனுமதி கோரியிருந்தது. காவல்துறை அனுமதி மறுத்ததையடுத்து அந்த அமைப்பு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது குறிப்பிட்ட பகுதியில் பிற மதத்தினர் அதிகமாக வசிப்பதாக குறிப்பிட்ட காவல்துறை தரப்பு மத நல்லிணக்கத்திற்கு குந்தகம் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் தடை விதிக்கப்பட்டதாக விளக்கம் அளித்தது. எனினும் ஊர்வலத்தை மாற்றுப்பாதையில் நடத்தலாம் என அனுமதி அளித்த உயர்நீதிமன்றம் மனுவை பரிசீலித்து முடிவெடுக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பூலாங்குறிச்சி கிராமத்தில் மீன்பிடி திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. சுண்டக்கான் கண்மாயில் தண்ணீர் வற்றியதால் மீன்பிடி திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டு அந்த ஊர்களில் இருந்து ஏராளமான மக்கள் குடும்பம் குடும்பமாக சுண்டக்கான் கண்மாய் அருகே திரண்டனர். மீன்பிடிக்கான அறிவிப்பு கொடுக்கப்பட்டவுடன் ஊத்தா, கச்சா, கொசுவலை, அரிவலை உள்ளிட்டவற்றுடன் போட்டி போட்டு 1,000கணக்கானோர் மீன்பிடித்தனர். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. We'll be right back.
News18 Network.